இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சென்ற இரண்டு வாரங்களாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிற காரியம் கர்த்தருடைய கோபத்திற்கு தப்பித்துக் கொள்ளும் வழிகள். கர்த்தராகிய தேவன் தம்முடைய பிள்ளைகள் மேல் அன்பு பாராட்டுகிற தேவனாய் இருப்பதை போலவே அவர் கோபம் உள்ள தேவராகவும் இருக்கிறார். தேவனுக்கு விரோதமான பாவத்தை யார் செய்ய கண்டாலும் அவர் தம்முடைய நீதி அவர்கள் மேல் சரி கட்டுவதற்கு கவனம் உள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் அன்பும் கிருபையும் நிறைந்தவர் என்பது எத்தனை தூரம் உண்மையோ அதே போல நீதி உள்ளவர் என்பதும் அத்தனை உண்மையான ஒரு காரியம். கர்த்தர் தம்முடைய நீதியை சரி கட்ட வரும் பொழுது ஒருவனுடைய முகத்தையும் பார்க்கிறதில்லை, அவருடைய கிருபை முந்தி வந்து நிற்பதும் இல்லை. கர்த்தர் தாம் செய்த கிரிகளுக்கு ஏற்ற பலனை நீதியாய் செலுத்த அவர் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறார் என்று வேத புஸ்தகத்தில் எழுதியிருக்கு. ஆகவேதான் கர்த்தருடைய கோபம் நம்மேல் மூழாதபடிக்கு கவனமாய் நடந்து கொள்ள வேண்டும். சங்கீத புஸ்தகத்தில் தாவீது நமக்கு ஆலோசனையா சொல்லும் போதும் இந்த காரியத்தை தான் நமக்கு தெளிவாக வெளிப்படுத்தி சொல்லுகிறார். குமாரன் கோபம் கொள்ளாதபடி நடந்து கொள்ளுங்கள், அவரை முத்தம் செய்யுங்கள், அவரை அண்டிக் கொள்ளுங்கள் என்கிறார். அவருடைய கோபம் பற்றி ஏறி ஆரம்பிச்சா ஒருவரும் அதை தாங்க முடியாது என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுது. கர்த்தரை கோபமூட்டக்கூடிய விஷயங்கள் என்னென்ன என்பதை நாம் சென்ற ரெண்டு வாரங்களாய் தியானித்துக் கொண்டு வருகிறோம். அதுல இன்னைக்கு தினத்தில் நாம பார்க்க போற காரியம் கர்த்தருக்கு கோபத்தை உண்டு பண்ணும் காரியம் மன மேட்டிமை. ஏனென்றால் பாவங்கள்ல பிரதானமான பாவம் பாவத்தினுடைய ஆணிவேர் என்று கூட சொல்லலாம். இந்த பாவத்திலிருந்தான் பாவங்களே கிளைத்தெழுந்தது. ஒரு மரம் மாதிரி, விருட்சம் மாதிரி, இன்னைக்கு பாவங்கள் பல கிளைகளை விட்டு வளர்ந்திருப்பதன் ஆணிவேர் வித மேட்டிமை தான். சாத்தானுடைய விழுகைக்கு மூல காரணம் மேட்டிமை. மேட்டிமை உள்ளவனை கர்த்தர் வெறுக்கிறார். கர்த்தருடைய கோபம் அவன் மேல் தங்கி இருக்கிறது என்று கர்த்தர் வேதம் சொல்லுகிறது. சாத்தானுடைய பூர்வீக வாழ்க்கை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஏசியா தீர்க்க தரிசன புஸ்தம் 14வது அதிகாரத்தில் சொல்லியிருக்கு, எசேக்கியல் தீர்க்க தரிசன புஸ்தம் 28வது அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறது. சாத்தானுடைய முந்தின வாழ்க்கை நிலை, சாத்தான் ஒரு தேவ தூதனாக படைக்கப்பட்டிருந்தான். கர்த்தருடைய பிரதான தூதர்களில் தேவனை தொழுது கொள்ளும் ஆராதனை செய்வதற்காக படைக்கப்பட்ட ஒரு கேருப்பாக அவன் இருந்தான். கர்த்தர் அவனுக்கு எல்லா அதிகாரத்தையும் கையில் கொடுத்திருந்தான். ஒரு மகனை போல் அவனை நேசித்தான். அவனை எல்லா இடங்களிலும் உலாவி வருவதற்கு அவர் அனுமதி கொடுத்திருந்தார். இதெல்லாம் பார்த்த பொழுது திடீரென்று அவனுடைய மனதிலே ஒரு மேட்டிமை தோன்றிவிட்டது. ஏசியா 14வது அதிகாரத்தை இங்க படிச்சு பார்த்தா, வானத்திற்கு ஏறுவேன், உன்னதங்களுக்கு மேலாக என்னுடைய சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன், உன்னதமானவருக்கு ஒப்பாயிருப்பேன் என்று தன் இருதயத்தில் அவன் சொல்லிக் கொண்டானான். கர்த்தர் அந்த மேட்டிமை வார்த்தை அவனிடத்தில் இது கடந்து வந்ததை அறிந்த உடனே அவனை அதல பாதாளத்திலே கீழே தள்ளினார் என்று வேதம் சொல்கிறது. அவன் மிதிக்கப்பட்ட பிரேதத்தை போல மாறினானான். கல்லறை குழிகளுக்கு நடுவிலே அவனுடைய வாசஸ்தலத்தை கர்த்தர் ஸ்தாபித்தார் என்று வேதத்தில் எழுதியிருக்கு. அவன் கீழே விழ வெட்ட தள்ளப்பட்டான். அவருடைய இருதயத்தில் அந்த வார்த்தைகள் இருக்கும் பொழுது மேட்டிமை உள்ளவனை கர்த்தர் அருவருக்கிறார். நேபுகாத்நேச்சாருடைய வாழ்க்கையில் அப்படித்தான். அவன் பாபிலோன் என்று ஒரு பெரிய தேசத்தை கட்டியிருந்தான். பாபிலோனுடைய சுவர்கள் பார்ப்பதற்கு அழகானவைகள். அந்த சுவர்களை பார்ப்பதற்காக ஏராளமான யாத்ரீகர்கள் ஒவ்வொரு நாளும் பாபிலோனை நோக்கி குவிந்து கொண்டிருப்பாங்க. பாபிலோனுடைய உலக அதிசயம் என்று சொல்லும் அந்த தொங்கு தோட்டம் அதுதான் அதிசயம் என்று நம்ம சொல்றோம். ஆனா வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க பாபிலோனில் இருந்த சுவர்கள் அழகானவைகள். அதுதான் அந்த காலங்களில் உலக அதிசயத்தை போல கருதப்பட்டது. அத்தனை நேர்த்தியாக ஒரு ராஜ்யத்தை கட்டி வச்சிருந்தான். அவன் தம்முடைய உப்பரிகின் மேல் உலாவி கொண்டிருந்த பொழுது தான் கட்டின நகரத்தை பார்த்தான். இது நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொல்லி தன் இருதயத்திலே சொன்னான். அடுத்த வினாடி பார்க்கிறோம் ராஜ்யம் அவனுடைய கைகள் இருந்து பிடுங்கப்பட்டது. அவன் வெளி மிருகங்களுடைய சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். அவனுடைய தேகம் வானத்தினுள்ள மழையினாலும் பனியினாலும் நனைந்து கருத்து போய்விட்டதாம். கழுகளை போல மாறிவிட்டானா, ஒரு கிறுக்கு பிடிச்ச மாதிரி பைத்தியக்காரனை போல அவருடைய சூழ்நிலை மாறிவிட்டது என்று வேதம் சொல்லுது. மேட்டிமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். விழுதலுக்கு முன்னானது மேட்டிமை என்று வேதத்தில் சொல்லுது. மேட்டிமை என்பது கர்த்தருக்கு அருவறுப்பு. சாத்தான் இந்த மேட்டிமையினால் தான் விழுந்து போனான். சாத்தானை கர்த்தர் எவ்வளவு தூரம் நேசித்தார் என்று உங்களுக்கு தெரியாது. வேத புஸ்தகம் எடுத்து படிச்சா அகாதமான பள்ளத்தாக்கில் தள்ளப்படுவதற்கு முன்பாக கர்த்தர் அவனை ஒருவரும் உலாவ முடியாத அக்னி கற்களுக்கு நடுவிலே உலாவும் அதிகாரத்தை கொடுத்து வைத்திருந்தார். அவனை வச்சிர கற்களால் இழைத்து வைத்திருந்தார். அவனை மேன்மையான ஒரு ஸ்தானத்தில் வைத்திருந்தார். அவன் காப்பாற்றுவதற்காக படைக்கப்பட்ட கேருப்பாக இருந்தான். உயர்ந்த வாசஸ்தலத்திலே உன்னதமானவரோடு கூட அமர்ந்திருக்கும் பாக்கியத்தை பெற்றிருந்தான். எவ்வளவு தூரம் அன்பு கூர்ந்தோம், எவ்வளவு தூரம் அவனை நேசித்தோம், எவ்வளவு தூரம் அவனை உயர்த்தியும்
அவருடைய மனதிலே மேட்டிமை இருக்கிறது என்று கண்டுகொண்ட மாத்திரத்தில் கர்த்தர் அவனுடைய ஸ்தானத்தை பறித்து அவனுடைய அதிகாரத்தை பறித்து அகாதமான பாதாளத்தில் தள்ளினார் என்று சொல்லி ஏசையா 14வது அதிகாரத்தில் நாம் படிச்சிருக்கிறோம். அதேதான் மனிதனுடைய மனதிலே மன மேட்டிமைகள் தோன்றும் பொழுது கர்த்தருடைய கோபம் அவர் மேல் மூண்டி எழுகிறது. 2 புஸ்தகம் 32வது அதிகாரம் 25வது வசனத்தில் இதை போன்றது ஒரு சம்பவம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்திற்கு ஏதுவா இருந்தான். அவன் கர்த்தரை நோக்கி ஜபம் பண்ணும் பொழுது அவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அவனுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார். எசேக்கியா தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்துக்கு தக்கதாய் நடவாமல் மனமேட்டிமையானான். ஆகையால் அவன் மேலும் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் கடும் கோபம் உண்டது. கர்த்தருடைய கோபாக்கினை மூழ்வதற்கு காரணம் மனமேட்டிமை. இன்றைக்கு நம்முடைய ஸ்தானம் உயர்ந்திருக்கலாம் ஒருவேளை, ஆனால் உயர்த்தினவர் கர்த்தர் என்பதை மறந்து போய்விடக்கூடாது. இன்றைக்கு அநேகர் நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கலாம், இந்த அங்கீகாரத்திற்கு காரணம் கர்த்தர் என்பதை மறந்து போய்விடக்கூடாது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை தரத்தை கர்த்தர் உயர்த்தி இருக்கலாம், இந்த உயர்த்தலுக்கு காரணம் கர்த்தர் என்பதை மறந்து போய்விடக்கூடாது. மனிதனுடைய குணத்தில் மிக முக்கியமானது நல்லதெல்லாம் மறந்து விடுவான். சின்ன சின்ன தவறுகளையும் குறைகளையும் கடைசி நிமிஷம் வரைக்கும், வாழ்க்கையின் கடைசி நிமிஷம் வரைக்கும் மறக்க மாட்டான். இந்த குணம் கர்த்தருக்கு அருவறுப்பானது. அவன் மனம் மேட்டிமை அடைந்தது. தாவீதை பாருங்கள், தாவீது எத்தனை உயர்ந்த ஸ்தானத்திலே போனாலும் அவருடைய மனம் மேட்டிமையடையாதபடிக்கு அவன் தன் இருதயத்தை காத்து கொண்டான். ஆடுகளின் பின்னால் ஓடித்திருந்த என்னை கர்த்தர் அழைத்து அபிஷேகம் பண்ணி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் என்னை அமர பண்ணினார் என்பதை தன் மனதின் ஆழத்தில் வச்சிருந்தான். இன்னைக்கு நான் பார்க்கக்கூடிய இந்த ராஜஸ்தானம், என்னுடைய சிங்காசனம், இந்த ஆளுமை, இந்த தேசம், இந்த பேர், இந்த பதவி, இந்த புகழ் எல்லாம் கர்த்தரனுக்கு கிருபையாய் கொடுத்தது. கர்த்தர் என்னை இந்த ஏற்ற நேரத்தில் சந்தியாமல் இருந்திருந்தால் நான் இன்னும் ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு சிறுவனாய்த்தான் இருந்திருப்பேன். ஆடுகளின் பின்னால் தான் ஓடி திரிஞ்சிருப்பேன். என் பெயர் முதற்கொண்டு யாராலும் அறியப்படாமலே போயிருந்திருக்கும். ஆனா இன்றைக்கு இத்தனை உயர்வுகள் வர காரணம் என் தேவனாகிய கர்த்தர் என்னை நினைத்தார் என்று அவன் கர்த்தரை நினைத்தான். கர்த்தருடைய கிருபை அவன் மேல் பெருகிற்று என்று வேதம் சொல்லுது. ஆம் பிரியமானவர்களே, நமக்கு செய்த உபகாரத்துக்கு தக்கபடி நாம் நடந்து கொள்ள வேண்டும். கர்த்தரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு ஏற்றபடி நம்மை தாழ்த்த வேண்டும். தேவனுக்கு முன்பாக தாழ்த்துங்கள். தேவனுக்கு முன்பாக உங்களை சிறுமைப்பட தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த மன மேட்டிமை உள்ளவர்கள் கர்த்தருக்கு அருவறுப்பானவர்கள். மேட்டிமை சிந்தனை வந்து தன் நிலை மறக்கும் பொழுது அந்த மனிதன் மேல், அந்த குடும்பத்தின் மேல் கர்த்தருடைய கோபாக்கினை மூண்டி எழுகிறது. இப்படிப்பட்டவர் மேல் மூழும் அந்த கோபாக்கினை எங்கெங்கெல்லாம் வருது கேட்டா, ஒரு மனிதன் பாவம் செய்தா அந்த கோபம் அவன் மேல மாத்திரம் நிக்கலையா? பாருங்க, எசேக்கியா என்ற மனிதன் மனமேட்டிமை அடைந்தான், ஆனால் கர்த்தருடைய கோபம் அவன் மேலும், அவன் ஆட்சி செய்த யூதா தேசத்தின் மேலும், அவனுடைய சிங்காசனம் இருந்த எருசலேம் நகரத்தின் மேலும் உண்டது என்று வேதத்தில் எழுதியிருக்கு. நீங்க மனமேட்டிமை உள்ளவர்களாக மாறும் பொழுது, மனமேட்டிமை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கொள்ளும் பொழுது நீங்க மாத்திரம் பாதிக்கப்படுறதில்லை, கர்த்தருடைய கோபாக்கினை உங்களை சூழ, உங்கள் ஆளுமையின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு இடத்தின் மேலும் பிரதிபலிக்கிறது என்று சொல்லி கர்த்தருடைய வேதம் சொல்லுது. இவன் மனமேட்டிமை அடைந்து இவனுடைய வியாதியிலிருந்து கர்த்தர் குணமாக்கி அவனதற்கு ஏற்றபடி நடந்து கொள்ளவில்லை என்றால் கர்த்தருடைய கோபம் அவன் மேலும் மாத்திரம் தான் எழும்பணும். ஆனா இங்கே அவன் மேலும் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் உண்டதான். ஆகவே நீங்கள் மனமேட்டிமை கொண்டு கர்த்தருடைய கோபாக்கினை பெற்றுக்கொள்ளும் ஒவ்வொரு தருணத்திலும் உங்களை சூழ இருக்கிற அத்தனை பேரையும் கர்த்தருடைய கோபத்துக்குள்ளாக்கி விடுகிறீர்கள். நீங்கள் உங்கள் குடும்பத்தின் மேல் கர்த்தருடைய கோபம் வந்து விடுகிறது, உங்கள் எல்லைகளின் மேல் கர்த்தருடைய கோபம் வந்து விடுகிறது, நீங்கள் இருக்கிற ஒவ்வொரு உங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றின் மேலும் கர்த்தருடைய கோபாக்கினை வந்து விடுகிறது. ஆகவே மனமேட்டிமைக்கு விழிப்பும் கவனம் உள்ளவர்களாக நாம் இருக்கணும். எந்த விஷயத்திலும் அது கர்த்தருடைய கிருபையினால் நமக்கு கிடைத்தது என்கிற நம்பிக்கையும் மனத்தாழ்மையும் நமக்குள்ளே இருக்கணும். நம்முடைய ஸ்தானம் இன்றைக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறது என்பதற்காக கீழான நிலைமையில் இருக்கிறவர்களை தாழ்த்தி பார்க்க கூடாது. நம்மிடத்தில் பணி செய்கிறவர்களையோ, வேலை செய்கிறவர்களையோ, நமக்கு ஊழியம் செய்கிறவர்களையோ அற்பமாய் நினைக்க கூடாது. மேட்டிமை ஒரு மனிதனுக்குள் வரும்பொழுது தேவனுடைய கோபம் அவன் மேல் சடுதியில் உண்டாகி விடுகிறது. கர்த்தர் அவன் அடித்து விடுகிறான் என்று வேதம் சொல்லும். ஏரோது குறிப்பிட்ட நாளில் ராஜ வஸ்திரம் தரித்து சிம்மாசனத்தில் வந்து அமர்ந்து அங்கே நிறைய கூட்டம் ஜனங்கள் வந்து காத்திருக்கும் பொழுது அவன் கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்து அவன் பேச ஆரம்பிச்சான். ஜனங்களுக்கு ஒரு பெரிய சொற்பொழிவு ஆற்றினான். ஜனங்கள் அதை கேட்ட பொழுது அந்த வார்த்தை ஆச்சரியமாயிருக்கிறதை கண்டார்கள். அவர்கள் சொன்னார்கள், இது கர்த்தருடைய சத்தம், இது கர்த்தருடைய சத்தம். ஏரோது பேசல, ஏரோதுனுடைய வாயிலிருந்து கர்த்தர் பேசுறாரு. சத்தமே வித்தியாசமா இருக்குது, அந்த வார்த்தை வித்தியாசமா இருக்குது, அதுல கிருபை தெரிகிறது என்று எல்லாம் சந்தோஷப்பட்டு கைதட்டினாங்க.
அதை சுற்றி இருக்கிறவங்களுக்கெல்லாம் அது கர்த்தருடைய கிருபை என்று தெரிந்தது. ஆனால் பேசின ஏரோதுக்கு அது தெரியல. வேத வசனத்துல சொல்லுது, ஏரோது கர்த்தருக்கு மகிமையை செலுத்தாதபடியினால் தேவதூதன் ஏரோதை அடித்தான், ஏரோது புழு புழுத்து செத்தான் என்று வேதத்துல. ஒரே நிமிஷம்தான் அந்த மேட்டிமை ஒரு மனிதனுக்குள்ளே வந்துவிட்டால் அடுத்த நிமிஷம் கர்த்தருடைய கோபம் அவன் மேல் மூன்று எழு ஆரம்பித்து விடுகிறது. எசேக்கியாவின் மேட்டிமை யூதா தேசம் முழுவதிலும் கர்த்தருடைய கோபத்தை கொண்டு வந்தது. எசேக்கியாவின் மனமேட்டிமை எருசலேம் பட்டணம் முழுவதிலும் கோபாக்கினை கொண்டு வந்தது. எசேக்கியாவின் மனமேட்டிமை அவன் வாழ்க்கையின் மேலே கோபாக்கினை கொண்டு வந்தது. ஆகவே மேட்டிமை சிந்தனையா இருப்பது ஆபத்தான ஒரு அனுபவம். கர்த்தருடைய கோபத்தை நம்மேல் வருவிக்க போதுமானது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. கடைசியா ஒரு காரியம் பாருங்க, இயேசுவை விசுவாசியாதவன் மேல் கர்த்தருடைய கோபம் வரும். கர்த்தரை விசுவாசியாதவன் மேல, இயேசுவை விசுவாசியாதவன் மேல கர்த்தருடைய கோபம் வரும். யோவான் சுவிசேஷம் 3:36 வாசித்து பார்த்தால், குமாரனிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாயிருக்கிறான், குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை, தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும் என்று எழுதப்பட்டிருக்கு. கர்த்தருடைய கோபம் ஒரு தேசத்தின் மேல நிலைநிற்பதற்கு காரணம் அவர்கள் கர்த்தர் மேல் விசுவாசம் இல்லாதவர்கள். இயேசுவை விசுவாசியாத குடும்பங்கள் மேல கோபாக்கினை தண்டனை வருகிறது. அப்ப கடைசி காலத்துல உலகம் முழுவதிலும் வரக்கூடிய கோபாக்கினின் தண்டனை காலங்களில கொஞ்ச காலத்தில் குமாரனுடைய கோபம் பற்றி எறியும் பொழுது இயேசுவை விசுவாசிக்கிறவன் மேல் மாத்திரம் அந்த கோபம் பற்றி எறிவதில்லை. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை காத்துக்கொள்ள அறிந்திருக்கிறார் என்று வேதத்தில் எழுதியிருக்கு. இயேசுவை விசுவாசிப்பது மாத்திரம்தான் தேவ கோபத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளும் வழி. கர்த்தரை விசுவாசியாதவன் கோபாக்கினை நிரந்தரமாய் தன்னுடைய தலையின் மேல் தங்க வைத்துக் கொள்வான். வேதத்துல போட்டிருக்கு, ஒன்றான மெய் தேவனையும் அவர் அனுப்பின குமாரனாகிய கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன், அவர் மேல விசுவாசம் வைத்திருக்கிற யாவரும் பாக்கியவான்கள். ஆனா காலம் கடைசியா ஆக 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 மனிதர்களுக்கு இயேசுவின் மேல் இருக்கிற நம்பிக்கையும் விசுவாசமும் குறைந்து போக ஆரம்பித்து விடும். கடைசி காலத்தில் நடக்கூடிய பயங்கரங்களில் சிலவற்றை வேதம் நமக்கு சொல்லுகிறது. கடைசி கால மனிதர்களிடத்துல விசுவாசத்தை எடுத்து விடுவதற்காக சாத்தான் போராடுவான். அவர்களை சுற்றி சூழ நடக்கிற சமுதாய சூழல்கள் மூலமாக, அவருடைய வாழ்க்கையில் அவர்கள் சந்திக்கும் ஆபத்துகள் மூலமாக, அவர்கள் கற்றுக்கொள்ளுகிற கல்வி அறிவின் மூலமாக, கடைசி காலத்துல விசுவாசம் என்பது கொஞ்சம் கொஞ்சமாய் மனிதர்களிடத்திலிருந்து மறைந்து போகும். இந்த கடைசி நாட்களில் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேதத்தில் எழுதியிருக்கு. திருடனாகிய சாத்தான் ஒரு மனிதனிடத்தில் வருவது எதற்காகனா, முதல்ல அவனிடத்திலிருந்து ஏதோ ஒன்றை திருடி கொள்ள வருகிறானா? சாத்தான் ஒரு மனிதனிடத்தில் திருட வருகிறான் என்றால் எதை திருட வருகிறான்? அவன் கையில் இருக்கிற பணத்தை திருட வருகிறானா? சாத்தானுக்கு பணம் தேவையில்லை. அவன் இயேசுவிடத்திலே உலகத்தை காண்பித்து பூமியும் அதனுடைய நிறைவையும் நான் உமக்கு தருவேன் என்று சொன்னவன். அப்ப நம்ம மணிப்பொருள் இருக்க பணம் அவனுக்கு தேவையில்லை, அதற்காக அவன் வரல. அவன் திருட விரும்புவது ஒன்றே ஒன்றுதான், இயேசுவின் மேல் நீங்கள் வைத்திருக்கும் நம்பிக்கையும் விசுவாசத்தையும் திருட வருகிறான். அதை உங்களிடத்திலிருந்து அபகரித்துக் கொள்ள வருகிறான். காலம் கடைசி ஆக ஆக மனிதர்களுக்கு நேரிடுகிற சோதனை எல்லாம், விசுவாசிகளுக்கு நேரிடுகிற சோதனை எல்லாம், சபைக்கு நேரிடுகிற சோதனை எல்லாம், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நேரிடுகிற சோதனை எல்லாம் விசுவாசத்தை இழக்க பண்ண போதுமானதாகவே இருக்கின்றன. விசுவாசம் ஆகவேதான் கர்த்தர் சொன்னார், மனுஷகுமாரன் பூமியின் மேல் வரும் பொழுது விசுவாசத்தை காண்பாரோ என்று கேட்டார். அப்படின்னா அந்த கடைசி காலத்துல கர்த்தர் வருகைக்கு முன்பாக இருக்கக்கூடிய அந்த கொஞ்ச காலத்துல நடக்கூடிய பயங்கர போராட்டங்களுடைய முடிவெல்லாம் விசுவாசத்தை மனிதருடைய இருதயத்திலிருந்து உறிஞ்சி எடுத்து விடுமாறு. ஆகவே உங்கள் விசுவாசத்தை குறித்து கவனமா இருக்கணும். நீங்க உங்கள் விசுவாசம் செழுமையாய் கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிறதா என்பதை நீங்கள் கவனித்து பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். விசுவாசத்தை இழந்து விட்டால் கர்த்தருடைய கோபாக்கினின் தண்டனை விசுவாசத்தை இழந்த யாவர் மேலும் பற்றி எறியும் என்று வேத புஸ்தகத்தில் எழுதியிருக்கு. தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலைத்து நிற்கும், நிலையா நிற்கும். ஒண்ணு மாத்தி ஒண்ணு கர்த்தருடைய கோபாக்கினின் தண்டனை அவன் மேலும் அவன் குடும்பத்தின் மேலும் அவனுடைய இனத்தின் மேலும் அந்த தேசத்தின் மேலும் வந்து கொண்டே இருக்கும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுது. ஆகவே பிரியமானவர்களே, கர்த்தரை விசுவாசியுங்கள், அது பாதுகாப்பு. அப்ப யார் யார் மேலெல்லாம் தேவனுடைய கோபாக்கினை வருகிறது? விசுவாசியாதவன் மேலே கோபாக்கினை வருகிறது, மனமேட்டிமை உள்ளவன் மேல் கோபாக்கினை வருகிறது, கர்த்தர் செய்த நன்மைகளை மறக்கிற நன்றி கெட்டவன் மேல் கர்த்தருடைய கோபாக்கினை வருகிறது. இவைகள் எல்லாம் அந்த கோபாக்கினை, கர்த்தருடைய கோபாக்கினை பற்றி இருந்தால் ஒருவரும் அவருக்கு முன்பாக நிலைத்து நிற்க முடியாது.
வானமாயிருந்தாலும் பூமியாயிருந்தாலும் கோபாக்கினை பற்றி எரியும் அந்த நாளிலே யாவும் வெந்து உருகி அழிந்து நாசமாய் போய்விடும் என்று வேதப்புஸ்தகம் எழுதியிருக்கு. கர்த்தருடைய கோபத்தை பூமி தாங்க முடியாமல் இருக்கும் பொழுது, வானங்கள் தாங்க முடியாமல் இருக்கும் பொழுது, நாசியில் சுவாசமுள்ள சாதாரண மனிதராகிய நாம் எம்மாத்திரம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய கோபத்திற்கு மறைப்பதற்கோ நிறுத்துவதற்கோ தடுப்பதற்கோ மனித சக்தி யாருக்கும் எந்த விதமான பலமும் வல்லமையும் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். அப்படியானால் இந்த கோபாக்களையும் தப்பித்துக் கொள்ள ஒரே ஒரு வழியை கர்த்தருடைய வேதம் சொல்லுது. அவரை அண்டிக் கொள்ளுங்கள், அவரை விசுவாசியுங்கள், அவரை சார்ந்து கொள்ளுங்கள், அவரை முத்தம் செய்யுங்கள். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். தேவ கோபாக்கினை எப்பொழுதெல்லாம் ஒரு மனிதன் மேல் உண்டாகிறது என்று பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்க போறது தேவ கோபாக்கினையின் விளைவுகள் என்னன்னு பார்க்க போறோம். கோபாக்கினை கர்த்தருடைய கோபம் ஒரு மனிதன் மேல் உண்டானா என்னென்ன விளைவுகள் எல்லாம் அந்த கோபத்தின் மூலமாக அவன் சந்திக்க நேரிடுகிறது என்பதையும் வேத வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். எண்ணாம் புஸ்தகம் 11:1 நம்ம படிச்சு பார்த்த நிகழ்ச்சியின் அடிப்படையில் சடுதி மரணங்கள் கர்த்தருடைய கோபாக்கினையின் விளைவு. சடுதி மரணம்னா விரைவாய் தோன்றும் மரணங்கள், கண்ணிமைக்கும் நேரத்தில் தோன்றும் மரணங்கள், கூட்டம் கூட்டமாய் மனிதர்களை கொன்று வீழ்த்தும் மரணங்கள். கடைசி காலத்திலே கர்த்தருடைய கோபாக்கினின் தண்டனையிலே மனிதர்கள் கூட்டம் கூட்டமாய் மரிக்கிற சம்பவங்களை நம்ம பார்க்கிறோம். முசாஃபராபாத் என்கிற இடத்துல ஒரு நிலநடுக்கம் தோன்றிற்று. சமீபத்திலே நடந்த நிலநடுக்கங்களில் மிகப்பெரிய நிலநடுக்கம் இமயமலை பகுதியில் இருக்கக்கூடிய இந்திய பாகிஸ்தான் எல்லையில் இருக்கக்கூடிய முசாஃபராபாத்ல நடந்த ஒரு நிலநடுக்கம். இந்த நிலநடுக்கத்துல 80,000 அதிகமான பேர் ஒரே நிமிஷத்துல மண்ணுக்குள்ளே புதைந்து மறித்து போய்விட்டார்கள் தான் கணக்கு. 80,000 பேர். இது அரசாங்க குறிப்பு. அரசாங்க குறிப்பை விட எப்பொழுதுமே மரணத்தினுடைய விகிதாச்சாரம் கூட தான் இருக்கும். ஒரு 100,000 பேர் வைத்துக் கொள்ளுங்கள், நீங்க 100,000 பேர் மறித்து போனார்கள். அந்த செய்தித்தாள் அந்த பேப்பர்ல நான் அந்த நிகழ்ச்சியை படித்துக் கொண்டிருந்த போட்டிருக்கு. இந்த 80,000 பேர் உயிரோடு புதைந்து மறித்து போவதற்கு எடுத்துக்கொண்ட நேரம் 3.5 வினாடிகள். 3.5 வினாடி நேரத்துக்குள்ள ஒரு பெரிய பட்டணமே, ஒரு பெரிய பள்ளிக்கூட கட்டிடமே, பெரிய நகரமே மண்ணுக்குள் புதைந்து 100,000 அதிகமான பேர் 3.5 வினாடிக்குள்ளே மரணம் அடைந்து விட்டார்கள். கர்த்தருடைய கோபாக்கினின் வேகம் எத்தனை பயங்கரமானது என்று பாருங்கள். ஒரு மனிதனை கொல்வதற்கு எவ்வளவு நேரம் ஆகும்? 80,000 பேர் மறிக்க வேண்டுமானால் எவ்வளவு நேரம் ஆகும்? கர்த்தருடைய கோபாக்கினைக்கு ஒரு நொடி போதும், ஒரு வினாடி போதும். அவர்கள் சடுதி மரணங்கள், விரைவாய் தோன்றும் மரணங்கள், பலம் நிறைந்த மரணங்கள் இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் அதிகமாய் உண்டாகி கொண்டிருக்கிற பார்க்கிறோம். ஒரு சின்ன உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்லணும்னா, ஒரு மாத செய்தித்தாளை மாத்த நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். கூட்டம் கூட்டமாய் நடந்த மரணத்தின் செய்திகளை மாத்த நீங்கள் குறித்து வைத்துக் கொண்டே வாருங்கள். எத்தனை செய்திகள் ஒரு மாசத்துல வருதுன்னு நீங்க பாருங்க. விபத்து நடந்தால் அங்கே சடுதி மரணம், கூட்டம் கூட்டமாய் மனிதர்கள் மறிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா விமான விபத்துகள் என்பதுதான் ரொம்ப ஃபேஷனா மாறிடுச்சு. பல தேசங்களிலும் விமானங்கள் கரையில் விழுவதும், கடலில் விழுவதும், எரிந்து விழுவதும், பிரயாணம் செய்த பிரயாணிகள் நாசமடைவதும், கூட்டம் கூட்டமாய் விபத்துகளிலே மரிப்பதும் போன்ற காரியங்களை செய்தித்தாள்களிலே நாம் படித்துக் கொண்டு வருகிறோம். அதே போல யுத்தத்தின் செய்திகள், தீவிரவாதங்கள் எல்லாம் சடுதி மரணங்கள் தான். இப்படிப்பட்ட சடுதி மரணங்கள் ஒரு தேசத்தில் தோன்றுகிறது என்றால் கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் உண்டாயிருக்கிறது என்று பொருள். எண்ணாகமம் 11:1 கர்த்தருடைய கோபம் மூண்ட பொழுது அவர்கள் எதிர்பாராத நிமிஷத்தில் வானத்திலிருந்து அக்னி இறங்கி அவர்களை பட்சித்துக் கொண்டது என்று வேதத்தில் எழுதியிருக்கு. அவங்க எதிர்பார்க்கல, இன்னைக்கு மரணம் வரும் என்று அவர்களுக்கு தெரியாது. இந்த வினாடி நாம் மரித்து போய்விடுவோம் என்று தெரியாது. வானம் திடீரென்று திறக்கப்பட்டது, வானத்திலிருந்து நெருப்பு மழையாய் விழுந்தது. பாளையத்தின் கடைசி வரிசையில் நின்று கொண்டிருந்த பலரை அந்த நெருப்பு சுட்டெரித்து சாம்பலாக்கி விட்டது. இன்னைக்கு தோன்றுகிற சடுதி மரணங்கள், இயற்கைக்கு அப்பாற்பட்ட மரணங்கள், நேச்சுரல் டெத் இல்லாம விபத்து போன்ற மரணங்கள், மிகப்பெரிய உலகத்தினுடைய பேரழிவுகள் மூலம் தோன்றுகிற மரணங்கள், சுனாமி போன்ற காரியங்கள் மூலம் தோன்றுகிற இயற்கை சீற்றத்தில் உண்டாகிற மரணங்கள் பாருங்க. அங்கே தண்ணீரால, நெருப்பினால, விபத்தினால எத்தனை நூற்றுக்கணக்கான மனிதர்கள் சடுதி மரணத்தை அடைந்து கொண்டிருக்கிறார்கள் என்று பாருங்கள். சடுதி மரணங்கள் தேவனுடைய கோபாக்கினின் விளைவு என்று வேதம் சொல்லுது. ஆகவே இப்படிப்பட்ட சடுதி மரணங்கள் வராதபடிக்கு கர்த்தருடைய கோபாக்கினையிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ளக்கூடிய வழியை நம்ம பார்க்கணும். இரண்டாவது, கர்த்தருடைய கோபம் ஒரு தேசத்தின் மேலே, ஒரு மனிதன் மேலே பெருகும் பொழுது வியாதிகள்னால் கர்த்தர் அவனை வாதிக்கிறார். கர்த்தர் கோபப்பட்டா எடுத்து அடிப்பதற்கு வைத்திருக்கக்கூடிய தண்டனை கருவிகளில் மிக பிரதானமானது வாயது. வியாதிகள், வாதைகளும் வியாதிகளும் ஒரு தேசத்தை நெருங்கும் பொழுது, ஒரு மனிதனை நெருங்கும் பொழுது கர்த்தருடைய கோபம் அவன் மேல் சடுதியில் பற்றி எறிகிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும்.
எண்ணாம் புஸ்தகம் 12வது அதிகாரம் 9-10 ஆகிய வசனங்களை வாசித்து பார்த்தா கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது. யார் மேல? ஆரோன் மேலும் மிரியான் மேலும். மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கி போயிற்று. மிரியாம் உறைந்த மழையில் வெண்மை போன்ற குஷ்டரோகி ஆனாள். ஆரோன் மிரியாமை பார்த்த பொழுது அவள் குஷ்டரோகியா இருக்க கண்டான். எவ்வளவு பயங்கரம் பாத்தீங்களா? கர்த்தருடைய கோபம் வந்த உடனே என்ன நடக்குதான்? முதல் காரியம், அவர் போய்விட்டார். அவர் போயிட்டார்னா எங்க? அவருடைய பிரசன்னம் அவர்களை விட்டு விலகி விட்டது. இதான் முதல் தண்டனை. இருக்கிற தண்டனை என்னை கேட்டால் அந்த குஷ்டரோகத்தை விட பெரிய தண்டனை கர்த்தர் போய்விட்டதுதான் என்று நான் சொல்லுவேன். கர்த்தர் அவர்களை பார்க்காமல் முகத்தை திருப்பி கொண்டு போய்விட்டார். அடுத்து பாருங்க, மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கி போயிற்று. அது வரைக்கும் அவர்களை காத்துக் கொண்டிருந்த மேகம், கர்த்தருடைய பிரசன்னம் அவர்களுடைய கூடாரத்தை விட்டு நீங்கி போய்விட்டது. நீங்கின அடுத்த நிமிஷம் உறைந்த மழையை போல வெண்மையான குஷ்டரோகியாய் மிரியாம் மாறிவிட்டாள். ஆரோன் மிரியாமை பார்த்த பொழுது அவள் குஷ்டரோகியாய் இருக்க கண்டான். தாவீதுடைய வாழ்க்கையில் அப்படித்தான் நடந்தது. கர்த்தருக்கு விரோதமாக, கர்த்தர் விரும்பாத ஒரு காரியத்தை, தேசத்தின் மேல் இருக்கக்கூடிய ராணுவத்தை அவன் எண்ணிக்கை பார்க்க ஆரம்பிச்சான். அவனுடைய வீரர்கள் வந்து சொன்னாங்க, ஐயா, இஸ்ரேல் தேசத்தின் ராணுவத்தின் நீர் எண்ணி தொகையிட வேண்டியது கர்த்தருக்கு அருவறுப்பான ஒரு காரியம். கர்த்தர் வெறும் கூழாங்கலை கொண்டு நம்மை ரட்சிக்கவில்லையோ? ராணுவத்தின் படை பலங்களை பார்த்து நீர் உண்மை பெருமைப்படுத்திக் கொள்வதற்காக இந்த எண்ணிக்கை நீர் கட்டளையிட வேண்டாம் என்று சொல்லி யோவா போன்ற அவருடைய பிரதானிகள் அவரிடத்தில் வந்து வேண்டிக் கொண்டார்கள். தாவீது செய்த அந்த பயங்கரமான கர்த்தருக்கு அருவறுப்பான ஒரு காரியம், அவர் செய்தது என்னன்னா, ஒரு ராணுவத்தை தொகைப்படுவது தப்பு இல்லை. அவர் என்ன தப்பு செய்தாரு? ஒரு ராணுவத்துல நமக்கு எத்தனை வீரர்கள் இருக்கிறாள் என்று எண்ணி நம்பர் போடுறது ஒரு தப்பா? இல்ல. அவர் அந்த, நீங்கள் அந்த பகுதியை நல்லா வாசி பார்த்தா, நமக்கு இப்ப நேரம் இல்லை, நான் இன்னொரு முறை அதை விளக்கி சொல்லுகிறேன். அது நீங்க நல்லா படிச்சு பார்த்தா, இஸ்ரவேல் இந்த 12 கோத்திரத்தை சேர்ந்தவர்களும் ராணுவத்தில் இருந்தாங்க. தாவீது 11 கோத்திரத்தை சேர்ந்தவர்களை ஒரு தனியாகவும், யூத கோத்திரத்தை சேர்ந்தவர்களை ஒரு தனியாகவும் தொகை போட சொல்லி கட்டளை கொடுத்தான். இந்த பிரிவினையை முதல் முதலாக கொண்டு வந்தான். என்னுடைய இனத்தார் எத்தனை பேர் இருக்கிறாங்க, என்னுடைய ஜாதி ஆட்கள் எத்தனை பேர் ராணுவத்தில் வேலை செய்யறாங்க, மற்றவர்கள் எத்தனை பேர் வேலை செய்கிறார்கள் என்பதை பார்க்க அவன் விரும்பினான். அதுதான் கர்த்தருடைய பார்வையிலே பொல்லாப்பாய் மாறிற்று. கர்த்தருடைய கோபம் அவன் மேல் மூண்டி எழுந்தது. என்ன நடந்தது பாருங்க, இஸ்ரேல் தேசத்துல, யூத தேசத்துல கர்த்தர் வியாதியை வரவிட்டார். ஒரே நாளில் 80,000 பேர் மரித்து போனார்கள். வியாதி கண்டு மரித்து போனார்கள் என்று வேதத்தில் இருக்கு. வியாதி கர்த்தருடைய கோபாக்கினையின் விளைவுகளில் பிரதானமான இடத்தை வகிக்கிறது. கொள்ளை நோய், பிளேக் என்ற நோய், வாதை நோய்கள் போன்றவைகள் கர்த்தருடைய கோபம் ஒரு தேசத்தின் மேல் மூண்டி எழும் பொழுது அந்த தேசத்தை கர்த்தர் வியாதி என்ற வாதையினால் வாதிக்க துவங்கி விடுகிறார். ஒரு மனிதன் கர்த்தருடைய கோபத்துக்கு இலக்காகும் பொழுது அவன் வியாதியிலே வாதிக்கப்பட்டு விடுகிறான். மிரியாம் மேல் அந்த வியாதி என்ற வாதை தண்டனை அனுமதிக்கப்பட்டது. வியாதி வந்தாலே கர்த்தருடைய கோபம் தான் இருக்கிறது என்பது பொருள் அல்ல. ஒருத்தருக்கு, சிலருக்கு ஒருவேளை நேச்சுரலா வியாதி வரலாம், பலவீனம் வரலாம், அதெல்லாம் இல்ல. இங்கே நான் சொல்வது, வியாதிகள் எல்லாமே கர்த்தருடைய கோபம் அல்ல. கர்த்தருடைய கோபத்தில் வியாதிகளும் ஒரு பங்கு வகிக்கின்றன. கர்த்தருடைய கோபாக்கினை தண்டனை அவன் மேல் பெருகும் பொழுது வாதை என்ற வியாதிகள் அந்த கூடாரத்தை நெருங்க துவங்கி விடுகின்றன என்று வேதம் சொல்லு. வியாதிகள் கொடுமையான வகைகள். இங்கிலாந்து தேசத்திலே பிளேக் என்ற நோய் வந்த பொழுது அந்த நோய் கண்டவனை, அந்த நோயில் மறித்தவனை அடக்கம் பண்ணதுக்கு தூக்கி கொண்டு போனவர்கள் அவங்களும் நோயில பாதிக்கப்பட்டுருவாங்க. உடம்பு அப்படியே வீங்கிக்கிட்டே வரும். வீங்கி கொண்டு வந்த உடல் அவர்களுடைய கண்கள் காண அப்படி வெடித்து சிதற ஆரம்பிக்கும், அப்படி வெடிக்க ஆரம்பிக்கும். வெடிப்பு வெடிப்பா பாழம்பழம் வெடிச்சு மறிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ரத்தமும் சீழும் அந்த இடம் முழுவதும் பெருகிருக்கும். என்ன செய்தார்கள் என்றால், ஒரு பிளேக் வந்த வியாதியஸ்தர்கள் ஒரு வீட்டுல மறிச்சு போனா அந்த வீட்டுக்கு அப்படி நெருப்பு வச்சு கொளுத்துனாங்க. இங்கிலாந்து தேசத்துல பயங்கரமான ஒரு காலகட்டம் அந்த காலகட்டம். எலிகள் மூலம் பரவின வியாதி, இப்படிப்பட்ட வியாதிகள் கொடுமைகள் கடைசி காலத்துல ஏராளமா பெருகுமா? ஆங்காங்கே கொள்ளை நோய்கள் உண்டாகும் என்று கர்த்தருடைய வேதத்தில் சொல்லுகிறது. எரேமியா தீர்க்கதரிசன் புஸ்தகம் 4வது அதிகாரம் 27-27 மற்றொரு காரியம் சொல்லுகிறது, பஞ்சம். கர்த்தருடைய கோபாக்கின் விளைவு பஞ்சம். இன்னைக்கு இந்திய தேசத்துல பாருங்க, பஞ்சம், எல்லாவற்றிலும் பற்றாக்குறை, விலைவாசி உயர்வு, வெகுஜன மனிதர்கள் இன்னைக்கு தடுமாறி கொண்டிருக்கிறாங்க. காரணம், தேசத்தின் மேல் கர்த்தருடைய கோபம் ஏதோ மூழ ஆரம்பித்திருக்கிறது. தேசம் கர்த்தரை விட்டு வழிவிலக ஆரம்பித்திருக்கிறது. நாம் இந்த நிலைமையிலிருந்து விழுந்தோம் என்கிறதை உணர்ந்து நம்ம திருந்தணும். தேசத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் கர்த்தரை நோக்கி அபயமிட வேண்டும். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்கள் தேசத்திற்காக ஜெபித்தால் நான் வானத்தின் பலகணிகளை திறந்து க்ஷேமத்தை அவர்கள் மேல் வருஷிக்கப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். கர்த்தருடைய ஜனங்கள் தேசத்துக்காக ஜெபிக்கணும். ஒரு தேசத்துல பஞ்சமும் அழிவும் வருகிறது என்றால்
அதற்கு முக்கிய காரணம் கர்த்தருடைய கோபம் அவர் மேல் வந்திருக்கிறது என்பது பொருள். எரேமியா 4:27-27 நம்ம படிக்கிறோம். பின்னும் நான் பார்க்கும் பொழுது கர்த்தராலும் அவருடைய உக்கிர கோபத்தினாலும் பயிர் நிலம் வனாந்தரமாயிற்று, அதன் பட்டணங்கள் எல்லாம் இடிந்து போயின, தேசம் பாழாய் போயிற்று, ஆகிலும் சர்வ சங்காரம் செய்யேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கு. அதை சொல்றாங்க, தேசம் பாழா போனதுக்கு காரணம் கர்த்தருடைய கோபம். இன்னைக்கு பாருங்க, எல்லா இடத்துலையும் பற்றாக்குறை, வாகனங்கள் சாலைகளிலே நின்று கொண்டிருக்கிறது, பெட்ரோல் கிடைக்கலங்கிறாங்க, மனிதர்கள் உண்வதற்கு உணவுப் பொருள்கள் இல்லாம போயிருக்கு. மியான்மர்ல அடித்த ஒரு பெரிய புயல்ல அங்க இருக்கிற நெற்களஞ்சியங்கள் முழுவதும் நாசமாய் போயிருக்குது. ஜனங்கள் அங்கே உணவுக்காக சாலைகளிலே வீதிகளிலே ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. தேசங்கள் இன்றைக்கு பஞ்சத்தினாலும் பசினாலும் பாதிக்கப்படுகின்றன. காரணம், கர்த்தருடைய கோபம் ஒரு தேசத்தின் மேல் மூண்டி எழும் பொழுது பற்றாக்குறை அங்கே சம்பவிக்குது. அவர் கர்த்தர் சொல்றாரு, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள், தேசத்துல எல்லாரும் ஜபிக்கணும் அவசியம் இல்லை, என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் இருக்கிறாங்களே, அவர்கள் தங்களை தாழ்த்தினால் போதும், தேசத்திற்காக அபயம் விட்டால் போதும், கர்த்தர் சேமத்தை வர்ஷிப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, நமக்கு வருகிற பற்றாக்குறை, பஞ்சம் போன்றவைகள் இப்படிப்பட்ட கொடிய காரியங்களை நமக்குள் தருகின்றன. கர்த்தருடைய கோபாக்கினை தண்டனை வருவதற்கு முன்பாக மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தராகிய தேவன் நமக்கு அறிவுறுத்தி சொல்லுகிறார். கோபாக்கின விளைவுகளை மனிதர்கள் தாங்கக்கூடாததாக இருக்கின்றன. தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். நம்மையும் நம்முடைய வீட்டையும் நம்முடைய குடும்பத்தை நம்ம சூழ இருக்கிற இடத்திலும் கர்த்தருடைய கோபத்தின் தண்டனைகள் எவ்விதத்திலும் வந்து விடாதபடி கர்த்தருடைய கிருபையின் கரத்திலே நம்மை தாழ்த்துவோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, தேவனுடைய பரிசுத்தமான பெலன் எங்களோடு கூட எப்பொழுதும் நீடித்த காலம் நிலைத்திருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். கர்த்தருடைய பரிசுத்தமான பிரசன்னத்தினாலே எங்கள் குடும்பங்களை நீர் நிரப்பி மூடுவீராக. கர்த்தருடைய கோபாக்கினின் தண்டனைக்கு எங்களை விலக்கி காத்துக் கொள்வீராக. எங்கள் எல்லைகளிலே பரிபூர்ணமான சமாதானம் வெளிப்படுவதாக. கர்த்தருடைய கோபத்தினால் வியாதிகள் தோன்றியிருக்குமானால் அவைகளை புறம்பாய் மாற்றுவீராக. எங்களுடைய குடும்பங்களில் தோன்றியிருக்கும் பற்றாக்குறை, தேசத்தில் தோன்றியிருக்கும் பற்றாக்குறை, தேசத்தில் காணப்படும் வாதை, தேசத்தில் காணப்படும் சடுதி மரணங்கள், இவைகளெல்லாம் கர்த்தருடைய கோபம் எங்கள் தேசத்தின் மேல் மூண்டெழுந்திருக்கிறது என்பதை காண்பிக்கிறது. ஆண்டவரே, நானும் என்னுடைய தேசத்தாரும் உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட உம்முடைய ஜனங்களும் எங்களை தாழ்த்தி எங்கள் தேசத்திற்காக கதறுகிறோம். எங்கள் குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் சபைகளுக்காக நாங்கள் ஆண்டரை பரிதவிக்கிறோம். எங்கள் ஜபங்களை கர்த்தர் ஏற்றுக்கொள்வீராக. உம்முடைய கோபாக்கினின் கரத்தை தேசத்தை விட்டும் ஜனங்களை விட்டும் விலக்கிக் கொள்வீராக. உம்முடைய சுபிட்சத்தை தருவீராக. ஆசீர்வாதமாய் எங்களை வழிநடத்தி காப்பீராக. எங்கள் ஜபங்களை அங்கீகரித்து ஏற்றுக்கொள்வீராக. இயேசுவின் நாமத்தில் எங்கள் மன்றாட்டுகளை ஏற்றுக்கொள்ளும் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய வல்லமையும் தேவனுடைய கிருபையும் தேசத்தையும் உங்கள் குடும்பங்களையும் உங்களையும் சதா காலங்களிலும் பராமரித்து காப்பதாக, ஆமேன்.